திமுகவின் தேர்தல் அறிக்கை பொய்யானது என்று தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தோப்பூரில் வாக்கு சேகரித்த முதலமைச்சர் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டம் தோப்பூரில் பாமக வேட்பாளர் அன்புமணி ராமதாசை ஆதரித்து முதலமைச்சர் பழனிசாமி வாக்கு சேகரித்தார். வழியெங்கும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் முதல்வருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்தியாவிலேயே எளிமையான முதலமைச்சர் பழனிசாமி என்று பாராட்டு தெரிவித்த அன்புமணி ராமதாஸ், அதிமுக தலைமையிலான கூட்டணி 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றார். ஏழை எளிய மக்கள் சார்ந்த கூட்டணி, நம் கூட்டணி எளிமையான இந்தியாவிலே எளிமையான முதலமைச்சர் நம்முடைய முதல்வர், சாதாரண விவசாய குடும்பத்தை சார்ந்தவர், விவசாயிகளுடைய கஷ்ட நஷ்டங்களை புரிந்தவர், பாமர மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வரவேற்கிற அனைத்து கூட்டணி கட்சியின் தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுத்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரும் பணிவோடு பாசத்தோடு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதையடுத்து வாக்கு சேகரித்த முதலமைச்சர் பழனிசாமி, மத்தியில் நிலையான ஆட்சி அமைப்பதற்காக அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதிமுக அரசு மக்களுக்காக செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். மத்தியில் ஒரு ஆட்சி ஏற்பட வேண்டும், அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே மாபெரும் கூட்டணி, மெகா கூட்டணியை நாம் அமைத்திருக்கின்றோம். இந்த கூட்டணி வெற்றி பெறுகின்ற பொழுது மத்தியிலே ஒரு நிலையான ஆட்சி ஏற்படும், வலிமையான பாரத பிரதமர் இந்த நாட்டிற்கு கிடைப்பார். அதன் மூலமாக தமிழகம் வளம்பெறும், நாடு நலம்பெறும். ஆகவே நம்முடைய வெற்றி மத்தியிலே ஒரு நல்ல தலைமையோடு வலிமையோடு நிலையான ஆட்சி மத்தியிலே உருவாக்குவதற்கு நம்முடைய வெற்றி அடித்தளமாக அமையும். நல்லம்பள்ளி மற்றும் தருமபுரி டவுனில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முதலமைச்சர் பழனிசாமி, கூலிப்படைக்கு ஜாமீன் எடுக்கும் ஒரே கட்சி திமுக தான் என குற்றம் சாட்டினார். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு போட்டியிடும் பாமக வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ், அரூர் சட்டமன்ற தொகுதியில் சம்பத்குமார், பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கோவிந்தசாமியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். இப்படிப்பட்டவர்களுக்கு ஜாமீன் எடுக்கின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அத்தனையுமே கேரளாவில் வழக்கு பதிவு பெற்றிருக்கிறாங்க, இவ்வளவு வழக்கு கேரளாவில் பதிவு பெற்ற வழக்குகள். ஆகவே உண்மை குற்றவாளிகளை விரைவில் கண்டறிந்து தக்க தண்டனையை அம்மாவட அரசு பெற்று தரும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள. இண்டூரில் பெண்ணாகரத்தில் நாடாளுமன்ற வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் அரூர் தனித்தொகுதி பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை செயல்படுத்தியது அதிமுக அரசுதான் என்றார். அம்மாவுடைய அரசு விளைநிலங்கள் அதுமட்டுமல்ல நகரப்புறத்தில் இருக்கின்ற மதிப்பு அதிகரிக்க நிலைமத்தை எல்லாம் பார்த்தா திமுக அலுவலிச்சிருவான். நில அபிவிருப்பு திராவிட முன்னேற்ற காலத்தில் இருந்தது, நிலத்தை மீட்டுக் கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு, கூலிப்படை ஆதிக்கம் இருந்தது அதை முருகன் கெட்டது அரசு அம்மாவுடைய அரசு, வியாபாரிகளுக்கு தொல்லை கொடுத்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு, வியாபாரிகள் நிம்மதியாக இப்படி வியாபாரம் செய்யக்கூடிய அளவுக்கு உதவி செய்கின்றது அம்மாவுடைய அரசு. பாப்பராப்பட்டி பாலக்கோட்டில் கூட்டணி வேட்பாளரான அன்புமணி ராமதாசுக்கு ஆதரவு திரட்டிய அவர், நீர் மேலாண்மை திட்டத்திற்காக 4 தலைமை பொறியாளர்கள் நியமித்து பணிகள் விரைவில் முடிக்கப்படும் என்று உறுதியளித்தார். செங்கல் ஏரியிலிருந்து கொண்ட சாமநல்லி ஏரி வரை 16 ஏரிக்கு தண்ணீர் நிரப்ப திட்டத்தை அம்மாவுடைய அரசு இன்னைக்கு நிறைவேற்றப்படுகிறது. நீர் மேலாண்மை திட்டம், இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக 4 தலைமை பொறியாளர் நியமிச்சிருக்கிறோம். 4 தலைமை பொறியாளர் ஓய்வு பெற்ற 4 தலைமை பொறியாளர் நியமிச்சு
அத்தனை திட்டத்தையும் நிறைவேற்றப்படும். ஏன் கடந்த காலத்துல இதற்கென்று தனி அதிகாரி நியமிக்கல, இப்பொழுது அம்மாவுடைய அரசு இந்த ஏரியுடைய திட்டத்தை நிறைவேற்றி மிக வேகமாக துரிதமாக இந்த பணி நிறைவு பெற்று இங்கே இருக்கின்ற விவசாய பெரியமூக்கு மக்கள் பயன்பெறுகின்ற விதமாக இந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம். வெள்ளிச்சந்தையில் பிரச்சாரம் செய்த முதலமைச்சர் பின்னர் காரிமங்கலத்தில் திரண்டிருந்த பொதுமக்களிடையே உரையாற்றினார். அப்போது மத்தியில் வலிமையான ஆட்சி அமைய அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். கோயிலுக்கு போய் தேங்காய் கடை இருக்குது, அங்க தேங்காய் கடையில தேங்காய் வாங்கி உடைக்கணும், அங்க ஓசி தேங்காய் கேட்கலாம், குடுக்கலாம் தெய்வத்துக்கு குடுக்கிறது கூட ஓசி தேங்காய் கேட்கலாம். அப்படிப்பட்ட திமுக ஆட்சிக்கு வந்தா நாடு என்ன ஆகுது என்பதை மட்டும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.